ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 கொஷின்ஸ் வந்துட்டு உங்கள் மைண்டில் வந்து திருப்பி திருப்பியும் வந்து யோசனை வந்துக்கிட்டே இருக்கும், எக்ஸாம் நெருங்க நெருங்க. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவரால் அனாலிசிஸ் வீடியோ தான். இது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம், மேபி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோஸ்க்கு பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஷின் நம்பர் 3லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நமக்கு தெரியாத படிக்காத கொஷின் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது எக்ஸாமில், நம்ம முடிக்காத நோட்ஸை எப்படி முடிக்கிறது? ஏன்னா எக்ஸாம் நெருங்க நெருங்க என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு சில போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, இன்னும் ஒரு சிலது பெண்டிங்கும் வச்சுருப்பீங்க. ஆல்ரெடி எல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அடுத்து ஃபுல் ரிவிஷன் பண்ணி ஃபுல் டெஸ்ட் மட்டும் எழுதிட்டுருப்பாங்க. பட் ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக பெண்டிங் வச்சுருப்பீங்க. இங்கே தான் வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், நோட்ஸ் எடுக்கிறதா இல்லை நோட்ஸ் எடுத்ததை படிக்கிறதா ரிவிஷன் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு டைலமாலே இருப்பீங்க. ரிவிஷன் பண்ணும்போது நோட்ஸ் எடுக்கலை அப்படிங்கிறது மைண்டில் வந்து நிற்கும். நோட்ஸ் எடுத்து போனீங்கன்னா, ஐயோ நம்ம ஆல்ரெடி படித்தது ரிவிஷன் பண்ணியே நிற்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே இது பண்ணும்ல. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் உன வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், கரெக்டாக பிளான் படிக்கோங்கன்னு. சிம்பிளாக பிளான் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, நான் 13 கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். இந்த 13 கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் படித்தாலே ஓரளவு நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டென்ட் கிடச்சிரும், அதை வச்சு நீங்கள் எழுதிடலாம், மேனேஜ் பண்ணிடலாம் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 8 கொஷின் பேப்பருக்கு நீங்கள் ஆன்சர் ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க, இல்லை 9 கொஷின் பேப்பருக்கு முடிச்சிருக்கீங்க, மிச்சது பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். இல்லை 7 வச்சுருக்கீங்க, பாதிக்கு பாதி அப்படின்னு வச்சுக்கோங்க. 7 கொஷின் பேப்பர் முடிச்சிருக்கீங்க, இன்னும் ஒரு 8 கொஷின் பேப்பருக்கு வந்து ஆன்சர் ரெடி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும்னா, கண்டிப்பாக உங்களோட ஸ்டார்டிங் டைமு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த ப்ரொடக்டிவ் டைம் பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்கள். நோட்ஸ் எடுக்காதீங்க, ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 7 கொஷின் பேப்பரும் டெய்லி ஒரு 1 or 2 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொஷின் பேப்பர் டெய்லி சால்வ் பண்ணிங்க, அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா 7 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க இந்த போர்ஷனை. இந்த 8 கொஷின் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா நோட்ஸ் எடுக்கிறது, அந்த கொஷின் பேப்பரை வந்து ஒரு நாளைக்கு ஹாஃப் இல்லை ஒன்று, குறைஞ்சபட்சம் பாதி கொஷின் பேப்பரு இல்லை அதிகபட்சம் ஒரு கொஷின் பேப்பரை வந்து நோட்ஸ் எடுங்க. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ உங்கள் பிளானில் வந்துட்டு மொத்தம் 2 ஃபேஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ரிவிஷன், அது வந்து ப்ரொடக்டிவான டைமில் காலையில் இருக்கணும். செகண்ட் ஃபேஸ் வந்துட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடித்தோடனே மிச்சம் இருக்கிற நோட்ஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுக்குமே பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓரளவு கான்ஃபிடென்ஸ் வரும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்களேன், இப்போ நோட்ஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் அடுத்த ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான் எனக்கு நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆனால் நோட்ஸ் எடுக்க எடுக்க உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகும், அதே மாதிரி எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அதுவே ஒரு விதமான ப்ரெஷர் ஆகும். அடுத்து நீங்கள் நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடித்தாலும் இருக்கிற டைமில் உங்களால் ப்ரொடக்டிவாக ரிவிஷன் பண்ணி அதை எக்ஸாமில் கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியாக கூட போகலாம், ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் அதுவும் வேலைக்காகாது. அடுத்து பார்த்திங்கன்னா, ரிவிஷன் மட்டுமே பண்ணிகிட்ருக்கீங்க, நோட்ஸ் வந்து நீங்கள் பேலன்ஸ் நோட்ஸை எடுக்கலை அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே, அது உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் நெருங்க நெருங்க என்ன மாதிரி பயத்தை உண்டு பண்ணுன்னா, நம்ம படிக்காத போர்ஷன்லேருந்து நம்ம எடுக்காத நோட்ஸ்லேருந்து கேள்வி வந்துட்டு என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணதும் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் ரெண்டையுமே வந்து ஒரு ட்ராக் மாதிரி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரிவிஷனும் டெய்லி பண்ணணும், நோட்ஸும் டெய்லி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. எப்பவுமே ஒரு விதத்தில் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். என்னென்னா, ஃபுல் ஃப்ளெஜ்டாக நோட்ஸ் எடுத்த பிறகு ரிவிஷன் பண்ணும்போது பயங்கர கடுப்பாக இருக்கும். ஏன்னா நோட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், என்ன தான் அதுக்கும் ஒரு ஒர்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ரிவிஷன் பண்ணுறதோடு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நோட்ஸும் எடுக்கிறீங்க, ரிவிஷனும் பண்ணுறீங்க சைமல்டேனியஸாக ஒரே நாளுங்கும்போது, உங்களுக்கு ஓரளவு அந்த டே வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். கம்பேர் வித் நீங்கள் வெறும் ரிவிஷன் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலோ இல்லை நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலோ. ஸோ ரெண்டையுமே பண்ணுங்கள், தாராளமாக கம்ப்ளீட் பண்ணலாம். முடியும்னு நினச்சி ரெடி பண்ணுங்கள். ஃபெயில் ஆயிடுவோமா இல்லை இது பண்ணுவோமான்னு சந்தேகத்திலே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் ஒர்க்கை வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணக்கூடாது, உங்களை பின்னாடி தான் இழுக்க பார்க்கும். நீங்கள் செய்கிற வேலையுமே பின்னாடி பிடிச்சி இழுக்க தான் பார்க்கும். நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம், அதுக்கு தான் நம்ம இவ்வளோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் தாராளமாக நம்பி இறங்கி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறத வந்து இன்னும் அதை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணும், நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் வந்து டைம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், நம்ம ஃபெயில் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணாதீங்க. எக்ஸாமும் நீங்கள் எழுதி நீங்கள் பேப்பர் சப்மிட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் உங்களால் வந்து
ஒரு சில மேஜிக்கோ இல்லை ஒரு சில விஷயங்களோ பண்ண முடியும், அதுக்கான பொட்டன்ஷியலும் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாலே போதும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக வச்சுக்காதீங்க. நம்ம இன்னையும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியே ஆகலை, நம்மளால் முடியாது, ஆல்ரெடி எல்லோரும் படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சான்ஸை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. அதை எந்த லெவல் பெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க போதும். அதுக்கப்புறமா ரிசல்ட் என்ன வேணால் வந்துட்டு போட்டு அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் உங்கள் பெஸ்ட்டு, நான் இது வரைக்கும் நோட்ஸ் எடுத்திருக்கேன், இன்னி கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கணும், அதை நான் நல்லா படிக்க போகிறேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இறங்குனீங்கனாலே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாகவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டு குவிட் பண்ணிடாதீங்க. இன்பிட்வீட்டு அவ்வளோதான், இனிமேல் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன படித்து என்ன அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு வந்தவங்களும் இது வரைக்கும் ஓரளவு நோட்ஸ் பாதியோ இல்லை அரைவாசியோ இல்லை வந்துட்டு முக்கால்வாசியோ எடுத்தவங்க கூட நிறைய பேர் வந்துட்டு நான் இனியும் கம்ப்ளீட் பண்ணல, அவ்வளோதான், இனிமேல் என்ன இருக்குது, டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு விடாதீங்க. எது ஆனால் எப்போ வேணால் மாறலாம். நீங்கள் ஆல்ரெடி எடுத்த நோட்ஸ்லேருந்து நிறைய க்வெஸ்சன் வரும் எக்ஸாமுக்கு, பட் ஆனால் நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் போய் அதை விட்டுருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா படிக்காத க்வெஸ்சன் வந்தால் கண்டிப்பாக வரும், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு டெஸ்ட்டு எழுதுறீங்கன்னு நீங்களாம் என்ன மைண்ட் செட்டில் இது எழுதணும்னா, படிக்கும்போது வந்து கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம படிக்கிறதெல்லாம் வரும்னு நினச்சி படிக்கணும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு டெஸ்ட்டை எடுக்கிறீங்க, எழுத போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து நான் எதுவுமே படிக்கல, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனீங்கனாலே நிறைய க்வெஸ்சன் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க, தெரியாத க்வெஸ்சன் அட்டன் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது என்ன நினச்சி அட்டன் பண்ணிங்கன்னா, நான் படிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு போய் உட்காருவீங்க. ஒரு புதுசாக ஒரு க்வெஸ்சன் இருக்கும், இல்லை நீங்கள் படித்த க்வெஸ்சனே நீங்கள் எழுதும்போது மறந்துடும், கண்டிப்பாக மறக்கும் எல்லாத்துக்குமே பாயிண்ட்டெல்லாம் அப்படியே அடுத்தடுத்தெல்லாம் வராது. ஸோ அப்படி மறந்தோன்னா உங்களுக்கு என்ன, உங்கள் மைண்ட் செட் என்ன சொல்லுன்னா, என்ன படித்த க்வெஸ்சனே உன்னால் அட்டன் பண்ண முடியல, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி சொல்லிடும். ஸோ அதனால் எப்பவுமே எழுத போகும்போது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, நான் எதுவுமே படிக்கலை, சும்மா நார்மலாக தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போனீங்கன்னா அதில் கேட்குற க்வெஸ்சன் வந்து பரவாயில்ல நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த சிலபஸே பார்க்காம எதுவுமே தெரியாதவங்க கூட எக்ஸாம் வந்து நல்லாவே எழுதுவாங்க கம்பேரிட்டிவாக. அதாவது கிளியர் பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம், பட் ஆனால் ஓரளவு ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ரீசன் வந்துட்டு அவங்களுக்கு புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம படிக்கவே இல்லை, ஆனால் இந்த க்வெஸ்சன்லாம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் எழுதுவாங்க. ஆனால் படிச்சிருக்கவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நான் படிச்சிருக்கேன், ஐயோ எனக்கு வரல, ஐயோ நான் படிச்சிருக்கேன் எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அது கூட சண்டை பிடிச்சிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எது ஞாபகம் வருதோ எழுதிருங்க, தெரியாத பாயிண்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரல, ரீகலெக்ட் பண்ண முடியலன்னா அடுத்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு மேனேஜ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் என்ன படிச்சிங்கிற இது வந்து எவாலுவேட் பண்ணுறவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ அதனால் அங்கே உட்காந்துட்டு இந்த பேஜில் நான் நாலாவது பாயிண்ட் படித்தேன் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காதிங்க, டைம் தான் வேஸ்ட் ஆகும். டக்குன்னு வேறு பாயிண்ட்டு ஜென்ரல் பாயிண்ட் எழுதி கொடுத்து பேப்பர் ஃபில் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓவரால். ஸோ ரிவிஷனும் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுக்கிறதும் சைமில்டேனியஸாக எடுங்க. இந்த ஒரு டைம் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவான டைம், எக்ஸாம் நெருங்க நெருங்க வரும்போது அதை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் க்வெஸ்சனு, சரி செகண்ட் க்வெஸ்சன் வந்து நான் ஃபைனலாக வரேன். ஃபஸ்ட் க்வெஸ்சன், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோமா, கிளியர் பண்ணிடுவோன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் மார்க் எடுத்தாலும் எந்த லெவலில் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாலுமே நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற இதில் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டை வந்து பில்ட் பண்ணுங்கள். பண்ண வந்து உங்களோட ரிசல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, ஒரு டெஸ்ட் எடுப்பீங்க, ஒன்று பேப்பர் கம்ப்ளீட் பண்ண ஒன் ஆர் டூ க்வெஸ்சன்ஸ் விட்டாவோ இல்லை வந்து மார்க் சரியாக வரலனாலோ உடனே அப்செட் ஆகி நீங்கள் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனுக்கு எடுத்திருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும்தான் படித்து எழுதியிருப்பீங்க, மேபி வந்துட்டு அது பெரிய லெவலில் ப்ளே ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஓவரால் நீங்கள் எல்லாத்தையும் படித்து ரிவிஷன் பண்ணும்போது அங்கே நல்லாவே எழுதுவீங்க, நீங்கள் இங்கே பண்ணுற பர்ஃபார்மன்ஸையோடு அங்கே நல்லாவே பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ப்ரெஷரில் நீங்கள் கொடுத்துருவீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்டிஷன் தான் நீங்கள் நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க, நான் ஓரளவு படித்து நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணி ஓரளவு ப்ராப்பராக டெஸ்ட் எழுதியிருக்கீங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் பயப்படவே பயப்படாதீங்க. ஸோ நம்மளால் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை வந்து நீங்கள் அப்பப்போ சொல்லிகிட்டே இருங்க. டவுன் ஆகும்போதுலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதுவே உங்களை புஷ் பண்ணி இது பண்ணும். ஸோ அதனால் வந்து கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாமல் இருக்கிற விஷயத்த வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணுறோம், நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுங்கள். யார் உங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ, வெளியிலேருந்து ஒருத்தங்க வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஃபைனலாக நீங்கள் தான் உங்களை நம்பணும், வெளியில் இருக்கிறவங்க உங்களை நம்புறதை காட்டிலும்.
ஸோ அதனால் எந்த நிலமையில் இருந்தாலுமே உங்களால் முடியும், நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புஷ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீ உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தில் போய் நீங்கள் அடைஞ்சிருவீங்க. ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிடுவோங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டை வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருங்க. ஈவன் நெகட்டிவ் தாட் வந்தாலுமே அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த பாசிட்டிவ் தாட் வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். உங்களுக்கு மைண்டு கேட்கும் நீங்களாம் கிளியர் பண்ணிடுவியான்னு, நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள் ஆமாம் நான்லாம் கிளியர் பண்ணுவேன், நான் கிளியர் பண்ணாமல் எவன் கிளியர் பண்ணுவான்னு கேட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து படிங்க, ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். உடனே இருந்துட்டு ஐயோ ஆமாம் நம்மளாம் கிளியர் பண்ண முடியுமா, அங்கே அவன் அவ்வளோ படிச்சிருக்கான், இங்கே இவ்வளோ படிச்சிருக்காங்க, அங்கே இத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்லாம் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, டோட்டலாக வேஸ்ட்டு. உங்களுக்கான ஆன்சர் புக்லேட் உங்களுக்கு கொடுப்பாங்க ஃபைனல் எக்ஸாமில், நீங்கள் அதை எழுதி கொடுக்கணும், அதுக்கு ஒருத்தங்க திருத்துவாங்க, மார்க் போட போகிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்குமானது அடுத்து எவாலுயேட்டர், இந்த ரெண்டு பேர்த்துக்கும் தான் தொடர்பு இருக்கே தவிர வேறு யாருக்குமே இங்கே கிடையாது. ஸோ அதனால் அந்த எவாலுயேட்டர் எவாலுயேட் பண்ணுறதுக்கான கண்டென்ட்டையும் அதுக்கான விஷயத்தையும் கொடுக்குறதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்களே தவிர மற்றவங்களுக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னு இப்போ அவசியம் இல்லை. ஒன்ஸ் ரிசல்ட் வந்து மார்க் வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிரும். நீங்கள் போய் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் கஷ்டப்பட்டு படித்தேன் இல்லை வந்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ரிசல்ட் வந்து பேசும். அதனால் இப்போதைக்கு அந்த இதில் மட்டும் ப்ராசஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மற்றதுலலாம் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ செகண்ட் க்வெஸ்சன், இது யாருக்குன்னா ஒர்க்கிங் போயிட்டு படிக்கிறவங்களுக்கு, ஒர்க்கிங் போயிட்டே இப்போ படிக்கிறவங்களும் ஒர்க்கிங் போயிட்டுருக்கும்போது இப்போ லீவ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு திருப்பி ஒர்க்கிங்கில் போய் ஜாயின் பண்ணுறவங்களும் இந்த க்வெஸ்சன் பொருந்தாது. யாருக்கு இது பொருந்தும்னா ஜாப்க்கே போகாமல் ஃபுல் டைம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும். இந்த எக்ஸாம் கிளியர் ஆகாட்டி என்ன பண்ண, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து எக்ஸாம் படிக்கணுமா இல்லை வேலைக்கு இது பண்ணணுமா அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து இப்போவே கேட்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு. இது வந்து நீங்கள் எந்த லெவல் ப்ரிப்பரேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லாவே படிச்சிருந்தாலும் இந்த க்வெஸ்சன் அகைன் ரைஸ் ஆகும். அடுத்து என்ன எக்ஸாமுக்கு படிக்கலாம், இல்லை என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், இல்லை எந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து அப்ளை மட்டும் பண்ணி வச்சுருங்க, இந்த மாதிரி டேட்டு முடியுது அப்படின்னா மற்றபடி ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஒன்ஸ் முடிச்சுட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே வந்து நீங்கள் இல்லை அடுத்த எக்ஸாம் இல்லை ஜாபுக்கு தான் அப்படின்னா இப்போதைக்கு எதுவுமே அதை பற்றி சீரியஸாக நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய தாட் வந்தால் கூட இப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எக்ஸாமை ஸ்பாயில் பண்ணிடுவீங்க. ஸோ எல்லாமே வந்து எக்ஸாம் முடித்த பிறகு அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு வந்தாலுமே அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுங்க. நீங்கள் எத்தனை வேலையை தள்ளி போட்டிருக்கீங்க, இன்றைக்கி படிக்கிற நாளைக்கு தள்ளி போடுறீங்களா, அந்த மாதிரி இதை தள்ளி போடுங்க, அவ்வளோதான். தேவையானது எவ்வளோ தள்ளி போடுறோம், ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை வந்தால் தான் இன்றைக்கே உங்களுக்கு டக்குன்னு மைண்ட் செட்டில் வரும் நம்ம முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எதாவது பார்க்கலாமா ரெடி பண்ணலாமான்னு சொல்லிட்டு இப்போயே உட்காந்து யோசனை வரும், அதில் நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க, ஒரு ஹாஃப் டே வேஸ்ட் பண்ணுவீங்க, அடுத்து திருப்பியும் அதுக்கு ரிக்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஐயோ தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோமேனு. ஸோ அதனால் ஒன்ஸ் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா யோசிக்கிறதுல ஒரு பிரச்சனும் இல்லை. எது வந்தாலும் சரி நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் என்ன ஆகிறப்போது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ விஷயங்கள் பொறுமையாக இருந்தீங்க, எப்படி அப்ரோச் பண்ணிங்க. ஸோ அதனால் அந்த ஒரு நாளில் ஒன்றாயிரம் போகாது, இனி அடுத்த ஒரு மூணு வாரத்தில் பெரிய சேஞ்சஸ்லாம் நடக்காது. இப்போதைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஒர்க்கு அசைன்மெண்ட் வந்து இந்த எக்ஸாமை உங்களோட பெஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற எல்லா விஷயத்தையுமே செகண்டரி விஷயத்தை தூக்கி வெளி வீசிடுங்க. இப்போதைக்கு மைண்ட் செட்டில் எதுவுமே கொண்டு வராதிங்க, இதை மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஓரளவு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ரெஷர் எதுவும் இருக்காது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது கண்டிப்பாக வரும். இப்போ வரலைனாலும் நீங்கள் எக்ஸாம் நெருங்க நெருங்க வந்துடும், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே மைண்ட் செட்டில் இது பண்ணாதீங்க. இப்போதைக்கு மூணே விஷயம் தான் நீங்கள் பண்ணணும். ஒன்று வந்துட்டு ரிவிஷன், ரெண்டாவது பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுக்காத நோட்ஸ் எடுக்கணும், தேர்டு வந்து டெஸ்ட் எழுதணும். இந்த மூணு மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை நோட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அவ்வளோதான், மற்ற எதையுமே நீங்கள் மைண்ட் செட்டில் கொண்டு வராதிங்க. இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் யோசிச்சுட்டு இருக்காதிங்க. ஓகே, கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.